கிறிஸ்மஸ் விழா ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு உதவிகள் வழங்கும் விழாவாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இன்று காலை சிறப்பாக நடைபெறுகிறது. இயேசுபிரானுடைய சொல்லுக்கு ஏற்றவாறு ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும், அவர்களது வாழ்விலே ஒளி தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உறுதியை இன்றைக்கு எடுத்துக்கொண்டு அதற்கேற்றவாறு நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அரசாக மத்திய மாநில அரசுகள் செயல்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அரசாக மத்திய மாநில அரசுகள் செயல்பட வேண்டும். சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள், வேலைவாய்ப்பு இவைகளை அரசு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்தியாவிலே பல மாநிலங்களிலே சில இடங்களிலே பாதுகாப்பு இல்லாமல் சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய நிலை இருக்கிறது. அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அரசாக அந்தந்த மாநில அரசும் மத்திய அரசும் உறுதியோடு செயல்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. ஒரு நிமிஷம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்துவ மக்கள் தங்களுடைய மனிதாபிமான சேவையால் உயர்ந்து நிற்கிறார்கள். குறிப்பாக பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், அனாதை இல்லங்கள் போன்றவற்றை மிக சிறப்பாக நடத்தி அனைத்து தரப்பு மக்களுக்கு உதவியாக நம்பிக்கையாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நல்ல வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் அதுபோன்ற மனிதாபிமான பணிக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கமும் அதுபோன்ற நிறுவனங்களை நடத்துவதற்கு அனைத்து விதத்திலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக மட்டுமில்லாமல் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று நான் தமாக சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். நான் நேற்றே அதுக்கு அறிக்கையும் கொடுத்துட்டு பதிலும் சொல்லிட்டேன். நீங்கள் வேறு சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். சொல்லுங்கள். குமரி மாவட்டத்தை தேசிய பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. பிரதமர் அவர்கள் அங்கே நேரே சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்த்த பிறகும் கூட அந்த நிலை இன்னும் ஏற்படவில்லை. குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஓகி புயலால் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள், ரப்பர் தோட்டம், அதேபோல் வாழைத்தோட்டம், தென்னை மர தோட்டங்கள், குறிப்பாக மீனவர்கள் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இன்னும் காணாமல் போன மீனவர்களை தேடக்கூடிய பணி தொடர்கிறதே தவிர அவர்களை நம்பிக்கையோடு அழைத்து வரக்கூடிய நிலை ஏற்படவில்லை. இப்படிப்பட்ட சூழலிலே முதலிலே மத்திய மாநில அரசுகள் காணாமல் போன மீனவர்களை பத்திரமாக அழைத்து வரக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மத்திய அரசு நிவாரணத் தொகையாக ஒதுக்கிய நிவாரண நிதி நிச்சயமாக போதுமானதல்ல. தமிழக அரசு அந்த மாவட்டத்தினுடைய மறுசீரமைப்புக்காக ஒரு தொகையை கேட்டிருக்கிறது. அந்த தொகையை மத்திய அரசு உடனடியாக கொடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அனைத்து உதவிகளையும் செய்து அந்த மாவட்ட சீரமைப்புக்காக அந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று தமாக சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமாக மீனவர்களுக்கு வருங்காலங்களிலே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிலே கன்னியாகுமரியுடைய ஒரு மையப்பகுதியிலே ஒரு ஹெலிகாப்டர் தளத்தை அமைத்து ஒரு ஹெலிகாப்டரை அங்கேயே நிறுத்தி காணாமல் போன மீனவர்களை உடனடியாக தேடி கண்டுபிடிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற மீனவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும்.
மத்திய அரசு ஏற்கனவே ஒத்துக்கொண்டதுபடி மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் தேவை, அதையும் அறிவிக்க வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. பேரழிவு மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், அரசியலுக்கு அப்பாற்பட்டு அங்கே இருக்கின்ற மக்களுக்கு உதவ வேண்டும், அதுதான் இன்றைய தேவை. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதை அணுக வேண்டும் என்பதுதான் தமாகவினுடைய எண்ணமாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய மணல் தட்டுப்பாடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்திலே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் ஒருபுறம் திருட்டு மணலை அவர்களால் தடுக்க முடியவில்லை, மறுபுறம் மணலுக்கான புதிய ஏற்பாட்டை செய்ய முடியாத அரசாக, மணலுக்கான மாற்று ஏற்பாட்டை செய்ய முடியாத அரசாக முடங்கி கிடக்கிறது. இதன் காரணமாக கட்டுமான பணிகள் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது, லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே தமிழக அரசு மணல் தட்டுப்பாட்டை உடனடியாக போக்குவதற்கான உடனடி அவசிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. மேலும் மிக முக்கியமாக, கடந்த 1.5 ஆண்டு காலமாக எய்ம்ஸ் மருத்துவமனை போல் தமிழகத்திலே ஒரு மருத்துவமனை வருகிறது என்று தொடர்ந்து அரசின் சார்பிலே அறிக்கை வருகின்றதே தவிர, அந்த மருத்துவமனை உண்மையிலேயே நம்முடைய மாநிலத்துக்கு வருகிறதா அல்லது இங்கே இருக்கின்ற ஆட்சியாளருடைய அரசியல் குழப்பங்களின் காரணமாக வெளி மாநிலத்திற்கு செல்ல போகிறதா என்ற அச்சம் தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவமனை போன்ற மருத்துவமனை தமிழகத்திலே வருவதற்கான உகந்த இடத்தை மத்திய அரசின் துணையோடு மாநில அரசு தகுந்த கோட்பாடுகளை கடைபிடித்து இடத்தை அடையாளம் கண்டு அடுத்த வருட துவக்கத்திலே எந்த இடத்திலே அந்த மருத்துவமனை வருகின்றது என்று அறிவித்து அதற்குண்டான நிதியை பெற்று அந்த பணியை துவங்க வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. எங்களை பொறுத்தவரையில் அனைத்து தரப்பு மக்களும் ஜனநாயக முறைப்படி நியாயமாக இந்த தேர்தல் நடக்கவில்லை என்று கூறுகின்றனர். அதுதான் எங்களுக்கு வருகின்ற செய்தி. எத்தரப்பிலும் செய்தி வந்தாலும் தேர்தல் முறையாக நடக்கவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தியிருக்கிறது. தேர்தல் முடிவுகள் நாளை மறுதினம் வரப்போகிறது. மக்களுடைய எண்ணங்களை தேர்தலின் வாக்குச்சீட்டின் மூலம் பிரதிபலிக்கப் போகிறார்கள். அது இயற்கையா செயற்கையா என்று தமிழக மக்கள் முடிவெடுத்துக் கொள்வார்கள். எப்படி நீங்கள் பொதுவாக முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 4 மாதமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருந்தவர். அதற்கு பிறகு ஒரு வருட காலம் அவர்கள் மரணமடைந்த பிறகு ஒரு வீடியோ கேசட் அவர்கள் சிகிச்சை பெற்று வரும்போது எடுத்த படம் என்று வெளிவருகிறது. இந்த கேசட் பல துறையைச் சார்ந்தவர்களுக்கு பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. காரணம், ஒன்று, ஒரு வருடத்திற்கு பிறகு இந்த கேசட்டை வெளியிடுவதற்கான காரணம் என்ன? தனிப்பட்ட காரணமா, அரசியல் காரணமா, கட்டாயமா என்று தெரியவில்லை. இரண்டு, முன்னாள் முதல்வருடைய மரணம் குறித்து ஏற்கனவே கடந்த 1 மாத காலமாக ஒரு விசாரணை ஆணையம் தொடர்ந்து விசாரணையை பல்வேறு தரப்பினர்கள் விசாரித்து கொண்டிருக்கும்போது முறையாக சரியாக அந்த கேசட்டை விசாரணை ஆணையத்திடம்தான் ஒப்படைத்திருக்க வேண்டும். அந்த பணியையும் அவர்கள் முறையாக சரியாக செய்யவில்லை. இப்படி இருக்கும்போது கேசட் வெளியிட்ட பிறகு வெளியிட்ட அதே தரப்பிலிருந்து பல தரப்பிலே குரல் வந்திருக்கிறது. அரசியல் தலைவர்கள் பலவிதமாக கருத்துக்கள் கூறியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே இந்த கேசட்டை பொறுத்தவரையிலே சந்தேகம் மக்களுக்கு வலுத்து கொண்டே போகிறது.
இதனுடைய உண்மை நிலையை அதிகாரப்பூர்வமாக விசாரித்து மக்களை தெளிவுபடுத்த வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கக்கூடிய ஆணையம்தான். அந்த ஆணையம் இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு தமிழக மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. சார், தனியார் தொலைக்காட்சி நடத்திய அந்த எக்ஸிட் போலில் டிடிவி தினகரனுக்கு வெற்றி வாய்ப்பு தெரிய வந்திருக்கு. அதிமுக இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. உண்மை நிலை நாளை மறுநாள் மாலை அதிகாரப்பூர்வமாக வெளிவரும். அதுவரை பொறுக்க வேண்டும்.